இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது JavaScriptல ஒரு அரேவை கிரியேட் பண்ண போறோம். அந்த அரேல 10 எலிமெண்ட்ட ஸ்டோர் பண்ணிட்டு அந்த 10 எலிமெண்ட்டையும் டிஸ்ப்ளே பண்ண போறோம். இப்போ அதுக்கான கோடிங்கை பார்க்கலாம். இந்த ப்ரோகிராம்ல நம்ம JavaScriptல தான் எழுத போறோம். அதுக்கு எந்த டேக் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் வந்து யூஸ் ஆகுது. லாங்குவேஜ்ன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். அந்த ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா JavaScriptன்னு கொடுக்குறோம். JavaScriptல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா VAR கீவேர்டை வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது வேரியபிளுக்கு நேம். இந்த இடத்துல நம்ம நேம் வந்து நம்பர்ஸ்ன்னு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து அரேவாக கிரியேட் பண்ண போறோம். அப்போ JavaScriptல அரேவை கிரியேட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரேன்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் ஆகுது. நியூ அரேன்னு கொடுக்கறது மூலமா நம்பர்ஸ் வந்து ஒரு அரேவா கிரியேட் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர்ல ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூமரிக் வேல்யூ கொடுத்துரும். அது எதை சொல்லுதுன்னா இந்த அரேவோட சைஸ் 10 சொல்லுது. அப்போ இண்டெக்ஸ் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். நம்ம அந்த 10 இண்டெக்ஸ் வேல்யூவுக்கும் வந்து வேல்யூ கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னா 0th இண்டெக்ஸுக்கு வந்து 1, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு 2, அதே மாதிரி கொடுத்துட்டு வந்து 9th இண்டெக்ஸுக்கு வந்து 10 வேல்யூ வந்து கொடுக்குறோம். அடுத்தது அதில் இருக்கிற வேல்யூ எல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லூப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிற லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். அரேவோட இனிஷியல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா 0. அதனால நம்ம ஃபார் லூப்பை வந்து 0ன்ற இனிஷியல் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம 10 எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம அரேவோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். JavaScriptல இந்த சைஸ்ன்றதை நம்ம வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா அரே நேம் டாட் லென்த் மூலமாக நம்ம வந்து ஒரு அரேவோட சைஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ லெஸ் தென் நம்பர்ஸ் டாட் லென்த்னு கொடுத்துக்கிறது மூலமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ லெஸ் தென் 10 வரும். ஏன்னா நம்ம அரேவை கிரியேட் பண்ணும்போது 10ன்ற சைஸில் சொல்லியிருக்கோம். அதனால லென்த் வந்து 10 வரும். இங்கே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லென்த்துன்றது அதில் எத்தனை வேல்யூ இருக்குதுன்றது கிடையாது. அதனோட ஆக்சுவல் சைஸ் என்னன்றது தான் இந்த லென்த்தில் வந்து ரிட்டன் ஆகும். மொத்தவரை அதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கிறதுன்றது ரிட்டன் ஆகாது. இந்த இடத்துல நம்ம வந்து எலிமெண்ட்டும் 10 தான், சைஸும் 10 தான். அடுத்தது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்போ 1 இந்த லூப் வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால நம்ம வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அரேவோட வேல்யூவை நம்ம எடுத்து போய் டாக்குமெண்ட்ல டிஸ்பிளே பண்ணணும். டாக்குமெண்ட்ன்றது நம்ம வியூ பண்ற வெப் பேஜ். அப்போ டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எடுத்து போய் கண்டென்ட்டை அந்த டாக்குமெண்ட்ல ரைட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணிருப்போம். ஒவ்வொரு வேல்யூ நெக்ஸ்ட் லைன்ல வரணுன்றதுக்காக பிரேக் டேக் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கோம். கன்கார்டினேட் பண்ணி நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்பர்ஸ்ல அது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குதுன்னு சொல்றதுக்கான ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்ல லாஸ்ட் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துருப்போம். அதுதான் வந்து ஆக்சுவலா அந்த அரேல இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த கோடிங்கை நம்ம ஐடியில வந்து வியூ பண்ணி அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ ஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராம் நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ இதனோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து வியூ ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துக்கிற கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் 1 ஸ்கிரிப்டுன்றது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருவோம். நம்ம ப்ரோக்ராமோட எசன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 0 = 1, நம்பர்ஸ் ஆஃப் 1 = 2, அப் டு நம்பர்ஸ் ஆஃப் 9 = 10. ஸோ அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் அலாங் வித் இண்டெக்ஸ் நேம் நமக்கு ஒவ்வொரு லைனில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டுக்கு எஃபிஷியன்ட் பண்ணுறதுக்காக லைன் நம்பர் 12 ரெண்டு பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. இதே இந்த ரெண்டு பிஆர் டேக் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த லூப்பிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே வந்து நின்று இருக்கும். இப்போ நம்ம பார்த்த HTML கோட் கிட்ஹப்ல உங்கள் ரெஃபரன்ஸுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இன்னும் நீங்கள் CS ப்ரோக்ராம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.